ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு அம்பர்கிரஸ் அதாவது திமிங்கலம் எடுக்கக்கூடிய வாந்தி இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எண்ணெய் திமிங்கலம் அல்லது ஸ்பெர்ம் திமிங்கலம் அப்படின்னு சொல்லப்படுற திமிங்கலத்துடைய செரிமான பகுதியிலிருந்து உருவாகிறது தான் அம்பர்கிரஸ். இந்த திமிங்கலங்கள் வேட்டையாடி உணவை விழுங்கும்போது அந்த மீன்களுடைய கூரிய உறுப்புகள் அப்புறம் முட்கள் பற்களால் திமிங்கலத்துடைய உள்ளுறுப்புகளுக்கு காயம் ஏற்பட நிறைய சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் செரிமான பிரச்சனை ஏற்படவும் நிறையவே சான்சஸ் இருக்குது. இந்த விஷயங்களை தடுப்பதற்காகத்தான் இயற்கையிலேயே திமிங்கலத்துக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தற்காப்பு கவசம்தான் இந்த அம்பர்கிரஸ். இந்த அம்பர்கிரஸ் மெழுகு போன்ற ஒரு திரவம். உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஜீர்ணமாகாத உணவை திமிங்கலங்கள் வாந்தியாக எடுத்துடும். அப்படி வெளியேற்றப்படுற வாந்தி கழிவுகள் தான் அம்பர்கிரஸாக கடலில் மிதக்குது. இந்த அம்பர்கிரஸ் கருப்பு வெள்ளை அப்புறம் சாம்பல் கலரில் இருக்கும். இந்த அம்பர்கிரஸ் கரை ஒதுங்கிறதுக்கு சில மாதங்கள் அப்புறம் சில ஆண்டுகள் கூட ஆகலாம். இந்த அம்பர்கிரஸ் உயர் ரக வாசனை திரவியங்கள் தயாரிக்கும் மூலப்பொருளாக பயன்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் நிறைய நோய்களுக்கு மருந்தாக பயன்படுத்துகிறாங்க. சர்வதேச அளவில் இந்த அம்பர்கிரஸ் 1 கிலோ 1 கோடியிலிருந்து 1.5 கோடி வரைக்கும் விலை போகும். இவ்வளோ விலை இருக்கிற இந்த அம்பர்கிரஸ் சம்டைம்ஸ் மீன் பிடிக்கும் போது அந்த வலையில் மாட்டிக்கும். அப்படி மாட்டிக்குச்சு அப்படின்னா அவங்க ஒரே நாளில் கோடீஸ்வரங்களாக ஆயிடுவாங்க. ஆனால் சட்ட விரோதமாக திமிங்கலத்தை வேட்டையாடி அந்த அம்பர்கிரஸை எடுத்து அதை விற்றா அப்புறம் அவங்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா ஸ்டே கனெக்டட் வித் மை சேனல்.